நடிகர் சிம்பு இயக்குனர் தயாரிப்பாளர் நடிகர் இசையமைப்பாளர்னு பன்முக திறமையாளராக இருக்க டி ராஜேந்தருடைய மூத்த மகன். அப்பாவை போலவே மகனும் எல்லா துறையிலுமே செம கலக்கு கலக்கிட்டு இருக்காருங்க. டி ராஜேந்தர் தான் இயக்குன திரைப்படத்தில் சிம்புவை சின்ன வயசுலேயே குழந்தை நட்சத்திரமாக அறிமுகப்படுத்தினார். சிம்பு அறிமுகமானது 1984 வருஷம் ரிலீஸான உறவை காத்த கிளின்ற படம் தாங்க. இதை தொடர்ந்து மைதிலி என்னை காதலி, ஒரு தாயின் சபதம், என் தங்கை கல்யாணி, சம்சார சங்கீதம், மோனிசா என் மோனலிசா உள்ளிட்ட 20 மேற்பட்ட படங்களில் நடிச்சிருக்காரு. நடிப்பு மட்டும் இல்லாமல் சிம்பு ஒரு டான்ஸரும் கூட. ஆடுறதுல இவரை அடிச்சுக்கவே முடியாதுங்க. சமீபத்தில் இவருக்கு முட்டியில் ஏற்பட்ட பிரச்சனை காரணமாக தான் கடந்த சில வருஷமாக ஹெவியான டான்ஸ் ஸ்டெப்பெல்லாம் தவிர்த்துக்கிட்டு இருக்காரு. சிம்பு காதல் அழிவதில்லை படம் மூலமாக ஹீரோவாக அறிமுகமான நிலையில் இந்த படம் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பையும் பெற்று கொடுத்துச்சு. இந்த படத்தை தொடர்ந்து தம், அலை, கோவில், குத்து, மன்மதன், தொட்டி ஜெயான்னு அடுத்தடுத்து ஹிட் படங்களில் நடித்து ரொம்பவே குறுகிய காலத்திலேயே முன்னணி நடிகர்களோட லிஸ்ட்டில் இணைஞ்சிட்டார். இவர் எந்த அளவுக்கு பிரபலமோ அதே அளவுக்கு சர்ச்சைக்கும் பஞ்சம் இல்லாதவருங்க. ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு டைமுக்கு வரமாட்டாருன்றதில் ஆரம்பித்து ஐஸ்வர்யா ரஜினிகாந்த், நயன்தாரா, ஹன்சிகான்னு பல பிரபலங்களோட காதல் சர்ச்சையிலையும் சிக்கியிருக்காரு. 40 முரட்டு சிங்கிளாக இருக்க சிம்புவுக்கு பல வருஷமாகவே தீவிரமாக பெண் வேட்டையும் நடந்துக்கிட்டு தாங்க இருக்குது. அதாவது பெண் தேடுற வேட்டை. திருமணம் பற்றின செய்தி மட்டும் இன்னும் வந்த பாடு இல்லை. ஆனால் வதந்திகள் மட்டும் வந்துக்கிட்டே தாங்க இருக்குது. அதே போல் கடந்த சில வருஷமாக சிம்புவோட சினிமா வாழ்க்கையும் டல்லடித்த நிலையில் மாநாடு படத்தோட மிகப்பெரிய வெற்றி மறுபடியும் சிம்புவை லைம்லைட்டுக்கு கொண்டு வந்திருக்கு. சமீபத்தில் ரிலீஸ் ஆன சிம்புவோட வெந்து தணிந்தது காடு, 10 போன்ற படங்கள் தரமான வெற்றியை பதிவு செஞ்சுருக்க நிலையில் இப்போ தேசிங் பெரியசாமி இயக்கத்தில் தன்னோட அடுத்த படத்தை நடிக்க ஆரம்பிக்க போகிறாரு. சிம்பு தன்னோட முதல் படத்தில் 700,000 மட்டுமே சம்பளமாக பெற்ற நிலையில் மெல்ல மெல்ல கோடிகளில் சம்பளம் வாங்குகிற அளவுக்கு உயர்ந்தார். மாநாடு படத்தில் 10 சிம்புவுக்கு சம்பளமாக கொடுக்கப்பட்டதாக சொல்லப்படுது. இந்த படத்தோட வெற்றியை தொடர்ந்து இப்போ நடிக்கிற படங்களுக்கு 20-30 வரைக்கும் சம்பளத்தை உயர்த்தி இருக்க சிம்பு 18 இருந்தே ஹீரோவாக நடிச்சிட்ருக்க நிலையில் இவர் இதுவரைக்கும் சுமார் 120 வரைக்கும் சொத்து சேர்த்து வச்சிருப்பதாகவும் சொல்லப்படுது. இவரோட சம்பாத்தியத்தையும் தாண்டி சென்னையில் குரல் டிவி, பல இடங்களில் வீடுகள், 5 சொகுசு கார் உள்ளிட்ட பல சொத்துக்கள் இவருக்கும் இவரோட குடும்பத்துக்கும் சொந்தமாக இருப்பதாகவும் சொல்லப்படுது.